ஜாய் வாப்பா வந்து பால் குடி ஜாய் எங்க பா இருக்க இங்க பாரு உனக்காக பாதாம் மில்க் பண்ணிருக்கேன் ஜாய் எப்ப ஜாய் கொஞ்சம் இருப்பா இந்த லெட்டரை கொஞ்சம் போஸ்ட் பண்ணிடுறியா ஓகே ஜாய் இங்கேயோ இல்லையா சாயங்காலம் ஆனா எங்கேயாவது போயிடுறான் பால் குடிக்க சொன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவான் நாளைல இருந்து 7th ஸ்டாண்டர்டோட புது டம் ஆரம்பிக்குது உட்கார்ந்து இவன் கூட ரிவிஷன் பண்ணலாம்னு பார்த்தா ஜாய் இந்த பையன் வீட்ல அடங்கினாதானே இவனை என்ன பண்றதுனே தெரியல ஜாய் கண்ணா இங்க பாத்தியா இவ்வளவு என்னால தூக்கிட்டு வர முடியல கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு கொடுத்துறியடா கண்ணா இந்த பையனுக்கு எப்போதான் பொறுப்பு வருமோ தெரியல புக்ஸ் ஒரு பக்கம் பென் ஒரு பக்கம் பென்சில் ஒரு பக்கம் எல்லாம் நான் தான் எடுத்து வைக்கணும் இவனுக்கு எப்படிதான் புரிய வைக்கிறதோ இந்த வருஷம் அவிதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் நாங்க ரெண்டு பேரும் ஒரே செக்ஷன்ல இருந்தா தானே ஓ நான் உன்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன் இந்த வருஷம் நீங்க ரெண்டு பேரும் ஒரே செக்ஷன்ல இருக்கீங்க என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க இது ஜாயோட ஃபேவரட் காமிக் புக் இந்த வீட்ல எல்லாமே அவனுக்கு ஃபேவரட் தானா இப்போ உன் பாக்கெட் மணில இருந்து அவனுக்கு ஒரு புது புக் வாங்கிட்டு வா ஓகே நான் மாட்டேன் நாளை இருந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அட இது என்னடா இது வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தா போர் அடிக்குதுன்னு நேத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்த ஸ்கூல் சீக்கிரம் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நீ தான சொன்ன ஜாய் ஃபெயில் ஆகி என்னோட செக்ஷனுக்கே வருமானு எனக்கு தெரியுமா அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுப்பா ஒருவேளை அவன் உன் கூட இருந்தா நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இல்லையா அம்மா நான் வந்துட்டேன் ஜாய் அம்மா வந்துட்டேன் அம்மா அம்மா ப்ளீஸ் 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 என்ன மன்னிச்சிடுங்கம்மா நான் சரியா 5 மணிக்கு வர வேண்டியிருந்தா ஆனா என்னாச்சு தெரியுமா என்னதான் ஆச்சு சொல்லு முதல்ல மங்கத்தங்கள் வந்தாரு ஒரு லெட்டர் கொடுத்து போஸ்ட் பண்ண சொன்னாரு அதுக்கப்புறம் மனோரமா ஆண்டி பாத்தாங்க அவங்க கையில இவ்ளோ ஷாப்பிங் பேக்ஸ் இருந்தது பேக் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க இவ்ளோ தூரம் வண்டி வீட்டுக்குள்ள வான்னு சொன்னாங்க அதுவும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு நான் எப்படி போகாம இருப்பேன் ஐஸ்கிரீமா இப்பதான் ஜலதோஷம் இருமல்ல இருந்து நீ குணமாயிட்டு வந்த அதனாலதான் சாப்பிட்டேன் பாத்தீங்களா எல்லாம் சரியாயிடுச்சு ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு உனக்கு ஒரு மணி நேரம் ஆச்சா ஜாய் இல்ல 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 அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வந்தது மங்கத்தங்கள் கொடுத்த லெட்டர் மனோரமா ஆண்டி வீட்டு கிச்சன்ல வச்சிட்டேன்னு அங்க போய் பார்த்தா மனோரமா ஆண்டி அந்த லெட்டர் படிச்சிட்டு இருக்காங்க என்ன பார்த்ததும் தலானி கடில அந்த லெட்டர் மறைச்சு வச்சிட்டாங்க என்கிட்ட நடக்குமா அவங்களுக்கே தெரியாம அந்த லெட்டர் எடுத்து என் பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன் ஓ நோ என்னாச்சு மங்கத்தங்கள் கொடுத்த லெட்டர் என் பாக்கெட்ல வச்சிருக்கேன் இப்பவே போய் நான் போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் ஐ சாக்லேட் கேக் எனக்கு ரொம்ப பசிக்குது முதல்ல பால் அப்புறம் தான் கேக் இதுலயே தான் பால் இருக்கே அப்புறம் இருக்கு தனியா பால் பால் குடிச்சா நீ பலசாலியாவப்பா இப்பவே எனக்கு அதிகமா தானே இருக்கு ஆ இது குறையாம இருக்கிறதுக்கு நீ பால் குடிச்சு தானே ஆகணும் சரி வா பால் குடி அப்புறம் நீ ஸ்கூலுக்கு போக தயாராகணும் அம்மா ஜாய் அம்மா என்னோட பிரச்சனையை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க ஜாய் என்னோட பெரிய அண்ணன் சொல்றாங்க ஆனா அவனை நான் தான் பாத்துக்கணும்னு சொல்றாங்க நான் என்ன அவனோட கேர் டேக்கரா அபி 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 என் புது புக்க பாத்தியா பாரு எவ்வளவு நல்லா இருக்குல்ல இந்த புக்கு எனக்கு எதுவும் பாக்க வேண்டாம் அப்படி சொல்லாத இதுல நல்ல நல்ல ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு உனக்கு சின்பாத் தி செயலர் கதை தெரியும்ல அது கூட அதுன்னு உண்மைதான் ஜாய் உனக்கு வெக்கமாவே இல்லையா திரும்பவும் அதே கிளாஸ்லயே படிக்கிற அதுக்கு நான் தான் என்ன செய்ய பிபி சார் என்ன எட்டாம் கிளாஸ்க்கு அனுப்பவே மாட்டேங்கிறாரு எப்பவுமே என்ன மேக்ஸ் பேப்பர்ல ஃபெயில் ஆக்கிடுறாரு அது சரி இல்லன்னா நீ பெரிய ராக்கெட் சயின்டிஸ்ட் ஆயிருப்ப பாரு என்ன ஏய் இதுவும் நல்ல ஐடியா தான் ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட்
இல்ல 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 எனக்கு இன்ஜின் டிரைவர் ஆகணும்னு ஆசை இன்ஜின் டிரைவர் நீ என்ன வேணா ஆயிட்டோல ஆனா தயவு செஞ்சு எனக்கு மட்டும் தொல்லை கொடுக்காத முதல் முதல்ல நம்ம ஸ்கூலுக்கு போறோம் எவ்வளவு நல்லா இருக்கும்ல நாம ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் ஒரே கிளாஸ் ஒரே செக்ஷன் எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல அவி உங்க ரெண்டு பேருக்காகவும் பென் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஹாய் அம்மா புது பென்னா இது உனக்கு இது உனக்கு அதான் நல்ல பேனா இல்ல இல்லப்பா ஒரே மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு இந்த பென் வேணுமா வேணா எடுத்துக்கோ ஒரே மாதிரி பேனாவா பின்ன ரெண்டு பேரும் பிரதர் சேம் சேம் இல்லையா அபி நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன் அத நான் நிறைவேற்றுவேன் அம்மா இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க இன்னியோட எனக்கு லீவ் முடியுது இன்னிக்குமா உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க வேற என்னடா பண்ண நீங்க எங்க கூட விளையாடுங்கல ஏன் கூடவும் என்னோட फ्रेंड्स கூடவும் டோலு அப்புறம் பப்ளி 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 இது என்ன புது விஷயமா அது என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் இங்க ஸ்பெஷல் மோட்ல இருக்காங்க இருங்க நான் டிவி நிறுத்திட்டு இவங்க என்ன செய்றாங்கன்னு காட்றேன் இப்ப பாருங்க என்ன பாருங்க ஓ ஜாய் என்ன தனியா விட்டுட்டு நீ ஸ்கூலுக்கு போக கூடாது இல்ல ஜாய் இந்த மாதிரி தப்பலாம் நீ பண்ண கூடாது ரொம்ப கஷ்டப்பட்டு நீ 7 ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்திருக்க பப்ளிக் பேஜ் கேட்டு நீ ஏதா தப்பு தண்டா பண்ணா உன்னை மறுபடியும் பிரின்சிபல் 6 ஆம் கிளாஸ்க்கே மாத்திடுவாரு என்னால இல்ல அந்த பிபி சாரால என்ன வேணாலும் நடக்கும் உனக்கு எப்படி தெரியும் உனக்கு தான் ஒண்ணு ஒண்ணு எவ்வளவுன்னு கூட தெரியாதே யாருக்கு தெரியாது 1+1=11 பாத்தியா ஜாய் இவனுக்கு 1+1 எவ்வளவுன்னு கூட தெரியல பயந்து ஓடுறான் என்னாச்சுப்பா ஏன் இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்க எங்கயாவது வெளிய போலாமா நான் எங்கயும் வரல நீங்க ஜாய கூட்டிட்டு போங்க நாம மூணு பேரும் போலாமே என்ன சொல்ற எனக்கு அவன் கூட எங்கயும் வர வேண்டாம் ஸ்கூலுக்கும் வேண்டாம் அவி ஜாய் உன் மேல ரொம்ப பாசமா இருக்கான் தெரியுமா இதான பிரச்சனையே அவன் என்ன பண்ணுவானே தெரியல எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க கம் ஆன் மாம் என்னையே புரிஞ்சுக்கங்க அவி அவ உன் கூட இருக்கிறதுனால அவன் கூடவும் எல்லாரும் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ப்ளீஸ் மா அவ சமத்து பாஸ் பண்ணாலும் அடுத்த வருஷமும் ஏ கிளாஸ்லயே தான் இருப்பான் இத பாருங்க தயவு செஞ்சு என்ன வேற ஸ்கூல்ல சேர்த்துருங்க நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடக்காதுப்பா நீ என்ன சொல்றன்னு உனக்கு புரியுதா சொல்ல போனா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறாங்க உன்னால அவங்கள விட்டுட்டு இருக்க முடியும் அவி அவனும் உன்ன மாதிரி ஆகணும்னு உனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லையா சொல்லுப்பா இத்தனை வருஷமா அப்படியே தான் இருக்கான் இப்ப மாறிடுவானா இத பாருங்கம்மா என்னால அவன் கூட படிக்க முடியாது என்ன கண்டிப்பா நீங்க வேற ஸ்கூல்ல சேர்த்துதான் ஆகணும் உண்மையில ஒண்ணுமே தெரியாதவனா அபி ஏன் என்ன அண்ணன் சொல்லிக்க கூட வெக்கப்படுறான் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு வச்சுக்கோய ஸ்கூல்ல அவன் பக்கத்துல நான் போகவே மாட்டேன் அப்பவோ அது அவனுக்கு என்ன பிடிக்கும் இல்ல என்னாச்சு தூக்கம் வரலையா எனக்கும் தூக்கம் வரல விளையாடலாமா ஜாய் இன்னும் நீ தூங்கலையா நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வேற போனும்
அம்மா ஒரு விஷயம் சொல்லுங்களே அபிக்கு ஏன் எப்ப பாரு எம்எல் கோவம் வருது ஜாய் அவ உன்னை விட ரொம்ப சின்னவனாச்சே அதனாலதான் உன்னை அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்னமா இருக்கு அவ என்ன அண்ணான் கூட கூப்பிட மாட்டேங்கிறான் அப்ப கூட எனக்கு கோவம் வரல ஆமா நீ அண்ணாதான் எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப என்னால புரிஞ்சுக்க முடியும்னா எல்லாரும் எதுக்காக என்ன பார்த்து சிரிக்கிறாங்க ஜாய் எல்லாம் சரியாயிடும் உன்கிட்ட துர்கா அம்மா இருக்காங்கல்ல துர்கா அம்மா உனக்கு வேணுங்கற சக்தியை கொடுப்பாங்க அதால என்ன ஆகும் இதனால உனக்கு நிறைய தைரியம் வரும் நீ எல்லார கூடவும் ஃப்ரெண்டா இருப்ப ஜாய் எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் அபி கூடவா ஆமாப்பா அவிக்கும் தான் ஏனா உன் தம்பியாச்சே இல்லையா சரி இப்போ லேட் ஆகுது நாளைக்கு ஸ்கூலுக்கு வேற போணும் படு குட் பாய் அத குடு குட் நைட் பா குட் நைட் துர்காமா ஸ்கூல்ல யாருமே கூட பேச மாட்டேங்கிறாங்க அபியும் என்ன விட்டு விலகியே இருக்கான் நீங்க அபிய சந்தோஷப்படுத்துங்களா நீங்க எதையும் செய்வீங்கன்னு அம்மா எப்பவும் சொல்லிட்டு இருப்பாங்க பிளீஸ் துர்காமா எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணிடணும் என்னையும் நீங்க சரி பண்ணிடணும் பிளீஸ் என்ன தெரியலையா அபி ஹாய் ஹே ஜாங்கி ஹே தம்பி அண்ணனுக்கு குட் மார்னிங் சொல்லு ஓ ஏ முதல்ல கீழே இறங்கு நீ உட்கார்ந்திருக்கிறத டீச்சர் பார்த்தார்னா அவனை அடிச்சிருவாரு நீ அவரோட செக்ரட்டரியா அதான் இந்த கிளாஸ்ல ஃபெயில் ஆகி நீ ரெண்டு வருஷமா படிச்சுட்டு இருக்கியா உன் தம்பி நல்ல நல்ல டிஃபன் எல்லாம் கொண்டு வரான் காட்டு நீ என்ன கொண்டு வந்திருக்க ஏய் இப்ப தோறக்காத நம்ம இன்டர்வல்ல சாப்பிடலாமே ஹேய் பயந்தாங்கோழி என்னதான் இருக்குன்னு பாக்கலாமே இது எல்லாத்தையும் நீ ஒருத்தனே சாப்பிடுவியா உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ ஆனா அந்த சாக்லேட் குக்கி எனக்காக வச்சிரு டேபிள் மேல உட்காரு டேபிள் மேலயா நான் டேபிள் மேல உட்கார மாட்டேன் உட்காருன்றல உட்காரு என்ன நீ சரி நீ வாய் தர வாய் தரன்னு சொல்றல ஓ
உட்கார்ந்துகிட்டு வேணுங்கிறத சாப்பிடு. ஓகே பாய். ஜாய், இதுதான் உனக்கு சாப்பிடற நேரமா? என்ன பண்ணுவேன்? நீங்க ஏன் டிஃபன் எடுத்துக்கோங்க சார். உன் பிஸ்கெட்டை சாப்பிட்டா என்னோட வயிறு ரொம்பிடுமா என்ன? துணி மேல இப்படி கொட்டி வச்சிருக்கியே, இந்த கோலத்துல நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? மரியாதைய கூட வா, உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்காம நான் விட போறதில்ல. வாய கூட. முட்டி வலிக்கலையா என்ன? எதுவும் கிடையாது, நான் ஜாய். ஓ ஜாய், வாட் எ பாய். ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேனே. யார கேட்டு நீ இந்த வாட்டர் பாட்டில் எடுத்த? இப்ப என்ன பண்ற பாரு. திரும்பவும் காதை பிடிச்சுக்க, தொலைச்சிருவேன்.